41வது கேள்வி. புறக்கணிக்கத்தக்க அகத்தடையையும் 30 வோல்ட் மின்கலத்தையும் இலட்சியை நடத்தையை காட்டும் வோல்ட் மானி ஆம்பியர் மானி ஆகியவற்றை பயன்படுத்தி படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு மின் சுற்று அமைக்கப்பட்டுள்ளது. மாறுந்தடை ஆறின் பெருமானம் முடிவிலிருந்து ஒரு பெருமானம் ஆறுக்கு மாற்றப்படும் போது அம்பியர் மானியின் வாசிப்பு 1 ஆம்பியரினால் அதிகரிக்கிறது. இப்போது வோல்ட் மானியின் வாசிப்பை கேட்டிருக்காங்க. அப்போ நாம் அந்த சுற்றக்கு வருவோம் இல்லையால். இதில் கேள்வியில் இருக்கிற இலகுவான தன்மையை விளங்கிடுக்கணும் பிள்ளையால். அப்போ மாறும் தடை வந்து முடிவிலிருந்து ஆறுக்கு மாற்றக்குள்ள அம்பியர் மானியின் வாசிப்பு 1 ஆம்பியரால் கூடுதான். ஆகவே நாம் இங்கே என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளையால், ஆகஸ்டுக்கு நமக்கு செய்கிற லேசு இலட்சிய வோல்ட் மானிங்கிறதுனால இதால் ஓட்டம் ஓடாது. இலட்சிய ஆம்பியர் மானிங்கிறதுனால இது அழுத்த வீழ்ச்சியை ஏற்படுத்தாது. முடிவில் இயங்கக்கூட இது திறந்த சுற்றாக இருக்கும். அப்போ கரண்ட் இதால் வந்து இப்படியே வந்து ரெண்டாக பிரிஞ்சு, அப்போ ரெண்டு இப்போ ஐ வந்துச்சுன்னா, கரண்ட் ஐ வந்துச்சுன்னா இதால் I/2 ஆகவும் இதால் I/2 ஆகவும் போகும். என்ன காரணம் அடிச்சுன்னா 2 ஓம் 2 ஓம்ங்கிறதால சமனாக பிரியும். அப்போ ஆரம்பத்தில் கரண்ட் இதால் போக மாட்டான். அப்போ 8 ஓம் 1 ஓம் ரெண்டும் சேர்ந்து 9 ஓம், 2 ஓமுக்கும் 2 ஓமுக்கும் விளையுள் 1 ஓம். ஆகவே 10 ஓம் மொத்தம் இருக்கு. அப்போ 30 ஆம்பியர் 10 ஓம். அப்போ 30 ஆம்பியர் 10 ஓம் அடிச்சுன்னா ஆரம்பத்தில் நமக்கு 3 ஆம்பியர் வந்திருக்கு விளைஞ்சா பிள்ளையால். அப்போ ஆரம்பத்தில் நமக்கு வந்த நமக்கு வந்தது 3 ஆம்பியர் ஆரம்பத்தில் வந்திருக்கும் இதுக்குள்ளால். அப்போ 3 ஆம்பியர் வந்து 1.5 ஆம்பியர் இதால் போகும், 1.5 ஆம்பியர் இதால் போகும். இப்போ ஒரு தடை ஆறுக்கு மாற்றக்கொலை, அப்போ ஒரு தடை ஆறுக்கு மாற்றக்கொலை நமக்கு இங்கே விளைவுள் தடை குறையிறதுனால, ஓட்டம் வந்து அதிகரிக்கும், இப்போ 1 ஆம்பியரால் அதிகரிக்குதான். அப்போ 1 ஆம்பியரால் அதிகரிக்குதுன்னு சொன்னால் நமக்கு கேள்வியாக லேசு புள்ளியால் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இதால் 1 ஆம்பியர் அதிகரிக்குது, இதால் 1 ஆம்பியர் அதிகரிக்குதுன்னு சொன்னால் மொத்தம் 2 ஆம்பியர் அதிகரித்திருக்கும். அப்போ 3 சாக 2 ஆம்பியர், இப்போ 5 ஆம்பியர் ஓட்டம் போகும். ஆக லேசான ஒரு கேள்வி. அல்லது நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஸ்டார்டில் 3 ஆம்பியர் வந்தது, இதால் 1.5, இதால் 1.5 போகும், 1.5 அதிகரிச்சுன்னு சொன்னால் 2.5, அப்போ I/2 2.5ன்னு சொன்னால் I = 5 ஆம்பியர். அப்போ I 5 ஆம்பியர்னு சொன்னால் இதுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 5 தர 1 5 வோல்ட் தானே பிள்ளையால். ஆக லேசான ஒரு கேள்வி. ஆனால் படத்தை பார்க்கக்குள்ள பெரிய எடுப்பு உலகிக்கு. ஆனால் இந்த கேள்வியில் ஒன்றுமே இல்லை. கேள்வியை வாசித்து 15வது செகண்டில் விட வந்துடும் பதினஞ்சா பிள்ளையால். இலகுவாக யோசிக்க தெரிஞ்ச பிள்ளையாரு இல்லாட்டி இதுக்குள்ளே ஹெச்ஓப்பா வச்சு நின்று சுற்றி சுருகி சருகாகி சீரழிவத்தை விட இலகுவாக கேள்வியை செஞ்சு போனோம்னு சொன்னால் இலகுவாக ஆன்சர் வரும். அப்போ ஆன்சர் வந்து 5 வோல்ட், நமக்கு 5வது ஆன்சர். ஆக இலகுவான ஒரு கேள்வி பிள்ளையால், இதை வழங்கி எடுத்துக்கொள்ளும். அடுத்து 42வது கேள்வி பிள்ளையால். 42வது கேள்வி. இதில் வெப்ப காவலிட்டிருக்காங்க ஒரு லோகத்துக்கு. வெப்பக்காவலட்டிருக்காங்க இதில்
நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா ஏபிசி என்று சந்திக்காங்க. ஏபிசி 42 அங்கங்களில் படத்தை கேட்டேன். 2L, L நீளங்களையும் முறையே கே கமா 2K எனும் வெப்ப கடத்தார்களையும் ஒரே சீரான குறுக்கோட்டு பரப்பளவுகளையும் உடைய இரு உலோகக்கோள்கள் ஏபி கமா பிசி என்பன முனை பியில் இணைக்கப்பட்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு கோள்களின் வலைபரப்பில் வெப்ப காவலிடப்பட்டு முனை ஏ கமா சி என்பன முறையே 150 பாகை சி கமா 50 பாகை சியில் பேணப்படுகின்றன. முனை ஏயிலிருந்து சி வரைக்கும் வெப்பநிலையின் மாறலை குறிக்கும் பொருத்தமான வரைபு கேட்டிருக்காங்க பிள்ளையால். அவள் ஏயிலிருந்து சி வரைக்கும் அப்போ இவர நீளம் வந்து 2L, இவர நீளம் வந்து 2L, இவர நீளம் வந்து எல், இவர வெப்ப கடத்தாறு கே, இவர வெப்ப கடத்தாறு 2K. அப்போ நாம் இந்த அஞ்சு வரைப்பிலையும் தரப்பாட்டு அஞ்சு வரைப்பிலையும் 150 வரைக்கும் போகிறத்து 150 வரைக்கும் போகக்கூட சாய்வை வச்சு இலகுவாக விடையை பெற்றலாம். ஏன்னு பிள்ளையால் வெப்ப பாய்ச்சல் வீதம் DQ:DT அல்லது Q:சமன் வெப்ப பாய்ச்சல் வீதம் சமன் KA θ1 − θ2 X அல்லது L. இந்த தூரத்தை வெப்பநிலை படுத்த இருக்கேன். ஏன் டி அல்ல எல் போடலான்னு ஏற்கனவே இருக்கிறதுனால. இப்போ dθ/dx பிள்ளையால் வெப்பநிலை படுத்துறேன். அப்போ நமக்கு தரப்பட்டிருக்கிற வரைபுற சாய்வு வந்து வெப்பநிலை படுத்துறேன் ஆகவே கே அதிகமாகிச்சேன்னு சொன்னால் வெப்பநிலை படுத்துறன் குறையும், சாய்வு குறையும். ஆகவே ஏயிலிருந்து பி வரைக்கும் என்ன சாய்வு வருதோ இப்போ கேயை விட 2Kக்கு அதிகம். ஆகவே 2Kயை விட 2K அதிகம்ங்கிறதுனால ஏபிர சாய்வை விட பிசிர சாய்வு வந்து குறைவாகத்தான் வரும். ஏபிர சாய்வை விட பிசிர சாய்வு வந்து குறைவாகத்தான் வரும். ஏன்னு சொன்னால் வெப்ப கடத்தாறு அதிகமாகிச்சுன்னு சொன்னால் வெப்பநிலை படுத்துறன் வந்து குறையும். ஆகவே நமக்கு தரப்பட்ட வரைபுல 4வது வரைபு நமக்கு இலகுவாக எடுக்கலாம். 3வது வரைபு நேர்கோடாக வருது, 2வது வரைபு மாறாத வருது, 3வது 4வது தான் அது 2 பிரேக் ஆகி வருது, 5வது வரைபு வராது. 3வது 4வது தான் 2 பிரேக் ஆகி வருது. ஆகவே நமக்கு 4வது வரைபு தான் சிறந்த வரைபாக இருக்கும். ஆன்சர் 4. ஆனால் இந்த பெருமானம் காண்ற எப்படின்னு சொன்னால் பிள்ளையால் இந்த பெருமானம் காண்ற எப்படின்னு சொன்னால் இதில் வெப்பநிலை படுத்துறன் வெப்ப பாய்ச்சல் வீதம் சமன் ஏ சமன், வெப்ப பாய்ச்சல் வீதம் சமன் ஏ சமன். ஆனால் இந்த வித்தியாசம் என்னென்னு சொன்னால் KX வேறு வேறு, ரெண்டுக்கும் KX வேறு வேறு. அப்போ கே வந்து இவருக்கு K1, இவருக்கு கே வந்து 2, இவருக்கு நீளம் 2L, இவருக்கு நீளம் வந்து எல். ஆகவே KX விகிதத்தை பார்த்தோம்னா இங்கே அரை வரும், இங்கே 2 வரும். அப்போ KX விகிதத்தை பார்த்தோம்னா இங்கே அரைக்கு 2ன்னு சொன்னால் 1:4. KX விகிதம் 1:4 வெப்பநிலை வித்தியாசம் 4:1 வரணும். அப்போ KX வந்து 1:4 வெப்பநிலை வித்தியாசம் 4:1 வரும். அப்போ தான் பெருக்கக்குள்ள மாறும், சமனாகிக்கும். ஆகவே 150 போனால் 100 4 பிரித்து 100 5 பிரித்து 4 பங்கு இஞ்சலைக்கும், 1 பங்கு இஞ்சலைக்கும். அப்போ 100 4 × 5 எவ்வளோ பிள்ளையால் 20 20 4 80. அப்போ 150 போயிடுச்சுன்னு சொன்னால் இவ்விடத்தை 70 பாகை செய்யும், இவ்விடத்தை 50 பாகை செய்யும், இவ்விடத்தை 150 பாகை செய்யும் இருக்கும். அதனால தான் இவ்விடத்தில் அந்த 70 பாகை சி கிராஃபில் வருதுபிள்ளையால். அப்போ ஆன்சர் எடுக்கக்குள்ள 70 பாகை சி எடுத்து போட்டு நான் விடையை தேடலை. அப்போ ஸ்டார்டில் நீக்கல் முறையை பாவிச்சு எப்படி இலகுவாக விடையை பெறலாமோ அப்படி விடையை பெற்று போட்டு நான் அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொன்னாப்பிள்ளையால் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் 70 பாகை சி எடுத்தேன். இப்போ கேள்வி போடக்குள்ள சும்மா பெருமானம் போட இல்லாத பிள்ளையால். ஆகவே நாங்கள் சுருக்கி எல்லாம் சரியாக வாரா போல, 7 மாணவர்களுக்கு எல்லாம் சரியாக வாரா போல போட்டு தான் நாங்கள் 5 மற்ற ஆன்சரை கொடுப்போம். பிளைண்டாக பேப்பர் எடுக்கிற ஆர்மி அப்படி தான் அதை தயாரிப்பாங்க, சும்மா பிளைண்டாக போட இல்லாதே. ஆனால் பிள்ளைகள் அதை தேடி ஓடினாங்கன்னு சொன்னால் சிக்கலாயிடுவாங்க. அப்போ கேள்வி செய்யக்கூட எப்படி இலகுவாக விடையை பெறலாமோ விடையை பெற்றணும். இப்போ சாய்வை வச்சு எடுத்த உடனே விஷயம் தெரிஞ்சார்கள் விடையை எடுத்துடுவாங்க. அவை அந்த 70 83.3 எனக்கிட மாட்டாங்க உழைஞ்சா பிள்ளையால். அப்போ இதுகள் கேள்வி செய்கிறதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய நுணுக்கங்களில் உண்டு. அப்போ ஆனால் கேள்விகள் புறவு வரக்கூடிய காலங்களில் இந்த வெப்பநிலையை காண வேண்டி வந்த இப்போ இந்த வெப்பநிலையை காண வேண்டிய ஒரு கேள்வி வரலாம். அப்படி வந்தால் KX நான் எப்படி விகிதம் போடணும் அப்படி செய்ய தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். நீங்கள் சரியாள் இதை வழங்கி எடுத்துக்கொள்ளும்.
அடுத்து 43வது கேள்வி பிள்ளையால் 10 உருளை காந்தங்கள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளுமாறு ஒரே நேர்கோட்டில் வைக்கப்பட்டு படத்தில் காட்டியுள்ளவாறு இரு அந்தங்களிலும் படிப்படியாக அதிகரிக்கும் சமபருமன் உள்ள விசைகளினால் இழுக்கப்படுகின்றன. அப்போ 10 காந்தங்களை வச்சு இப்படி இழுக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி இதுக்குரிய வீடியோ போட்டிருந்தோம் எப்படி இழுக்கிறோங்கிறதுக்கு. ஏபிசிங்கிற மூணு கூட்டுகளை சொல்லாங்க. இந்த கேள்வி ஏற்கனவே 2007ஆம் ஆண்டு வந்து 48வது எம்சிக்கியும் 2018ஆம் ஆண்டு வந்து 46வது எம்சிக்கியும். இந்த 48வது எம்சிக்கியுங்கிறது ரெண்டு சர்வசம இலைகளில் ஒரு திணிவை கட்டி கீழுக்கு படிப்படியாக அதிகரிக்கும் விசையாலையும் குலுக்கத்தையும் பிரிவகிக்காங்க. 2018ஆம் ஆண்டு 46வது எம்சிக்கு வந்து கயிறுக்கும் போட்டியில் எப்படி கயிறை எப்படி 10 பேர் நின்றுக்கு கயிறை இழுக்காங்கங்கிறதையும் இந்த ரெண்டு எம்சிக்கியும் வழங்கினாக்களுக்கு இந்த எம்சிக்கியில் ஒன்றுமில்லை. சரியா பிள்ளையா? அப்போ இதில் படிப்படியாக அதிகரிக்கும் விசையை பிரிவகிக்கிறது, குலுக்கத்தோட விசையை பிரிவகிக்கிறது, ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். கணத்தாக் இப்போ நமக்கு சேர்த்தில் ஒரு நூலை இழுபாட்டு தெரிஞ்சுன்னு சொன்னால் இந்த நூலை நான் மெல்ல 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 இழுத்து நினச்சேன். அந்த நூலை அப்படியே ஃபுல்லாக இழுபாட்டு சேர்த்தில் இருக்கிற அவ்வளவு நூலும் வெளியே வந்துடும். அப்போ நான் அந்த நூலை பிக்கணும்னு சொன்னால் பிள்ளையால் சுண்டி ஒரு இழுவன் இழுப்பேன். சுண்டி இழுத்த நினச்சேன்னா எது சுண்டி இழுக்கிறங்கிறது கணத்தாக்க பிரயோகிக்கிறது எதில் விசை பிரயோகிக்கப்படுதோ அது அந் மட்டும் அந்த விசையை பெறும், கடத்தப்படாது. நாம் கரம்போட்டில் நிறைய கோயினை இப்படி அடுக்கி வச்சு போடுவோம், நிறைய கோயினை இப்படி அடுக்கி வச்சு போடுவோம், டிஸ்கால் ஆக கீழே இருக்கிற கோயினுக்கு ஸ்பீடாக அடித்த மனுஷன் ஸ்பீடாக அடிக்கணும், மெல்ல அடித்த மனுஷன் இது அப்படியே சரிஞ்சிடும், கடும் ஸ்பீடாக அடித்த மனுஷன்னா ஆக கீழே இருக்கிற கோயின் வந்து அங்கால பயத்திலும் மிச்ச செட்டு அப்படியே கீழே இருக்கிறாங்க. இதே போல் நான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் கிளாஸ் ஒன்று எடுத்து ஒரு கிளாஸுக்கு மேலே ஒரு பலகையை வச்சு போட்டு பலகையில் ஒரு மட்டை ஒன்றை வச்சு போட்டு கிளாஸுக்கு மேலே ஒரு மட்டை ஒன்றை இப்படி வச்சு போட்டு இதுக்கு மேலே ஒரு நாணயம் ஒன்றை வச்சு போட்டு கடும் ஸ்பீடாக இந்த மட்டையை இந்த அட்டையை கடும் ஸ்பீடாக இழுத்தமென்னுச்சுன்னா இந்த அடரை கடும் ஸ்பீடாக இழுத்தமெண்டா நாணயம் வந்து கிளாஸுக்கு விழும். மெஜிக் ஷோ செய்கிறார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னாப்பிள்ளையால் அவங்க இப்படி கீழுக்கு படுத்துக்கு மெஜிக் ஷோ செய்கிறார்கள் இப்படி அவங்க இப்படி கீழுக்கு இப்படி படுத்துக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னாப்பிள்ளையால் அவங்க அவங்க இப்படி காலை நீட்டிக்கு இப்படி இருந்துக்கு அவங்களுக்கு மேலே ஒரு இரும்பு குத்தி ஒன்றை வச்சு போட்டு இந்த இரும்பு குத்திக்கு மேலே இன்னொரு ஆள் சுத்தியலால் பெற்றிய பாரமான இரும்பு சுத்தியலால் அடிப்பார். அடியார் அடித்தார். இவர் கீழுக்கு இருக்கிறவர் சிரிச்சு கீப்பார். அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சு கீப்பார். என்ன காரணம் அப்படின்னா கடும் விரைவாக இப்போ அடிக்க போல இந்த மேலுக்கு இருக்கிற இந்த இரும்பு மட்டும் தான் விசையை பெறும். அப்போ கணத்தாக்கு அல்லது குலுக்கம்ங்கிற பிள்ளையால் எதில் விசை பிரயோகிக்கப்படுதோ அது மட்டும்தான் பெறும். அதுக்காக அதை கடத்தப்படாது, கடும் ஸ்பீடாக செய்யக்கூட கொஞ்சம் பிள்ளையால் ஓங்கி பலாரண்டு அரைகிற மாதிரி இதுகளை வச்சு தான் இப்போ இந்த கேள்வி வந்திருக்கு. அப்போ ஏபிசிங்கிற மூணு கூட்டுகள் சொல்லாங்க, ஏபிசிங்கிற மூணு கூட்டுகள் சொல்லாங்க. அப்போ ஏ கூட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் பிள்ளையால் எல்லா காந்தங்களும் சர்வசமமாக இருந்தால் ஏண்டா எல்லாத்துலேயும் ஒரே இஷ்டந்து இருந்தால் இந்த ரெண்டு பக்கத்திலையும் விசையை பிரயோகித்து இழுக்கக்கூட எல்லாம் ஒட்டிக்கிறீங்க. காந்தம் 10, 2, 4, 6, 8, 10 நான் செஞ்சு காட்டினது நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிக்கணும் அவரோட சேனலில். அப்போ இதில் ஒரே அளவான விசையை நான் பிரயோகிக்கணும். அப்போ 6 முடிகள் இருக்க மாட்டான். அப்போ 10 காந்தங்களில் ஒரே அளவான விசையை பிரயோகித்து இழுத்துறது நான் எல்லாம் சர்வசமனாக இருந்தால் நடுவால் பிரியும் தன்மையை கொண்டிருக்கும். எல்லாம் ஒட்டிக்கிறாள் எடுங்கோ அவள் நடுவால் பிரியும். ஆனால் அவ இந்த எல்லா விஷயம் கூட்டுப்பாட்டுக்கு வந்து இவரத்தை வச்சு இது ஃபிரி. இதுதான் 2016ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு எம்சிக்கு. அப்போ ஏ கூற்று சரி, ஏ கூற்று சரி, நடுவில் அம்பிரி சரியா பிள்ளையா? ஏன்னு சொன்னால் விஷயங்கள் கடத்தப்பட்டு இஞ்சாலையும் இஞ்சாலையும் சர்வசமனாக இருக்கிறதுனால இப்படியே கூட்டுப்பாட்டுக்கு வந்து இவரத்தில் பிரி. பி கூட்டு என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் எவ்விரு காந்தங்களுக்கு இடையில் கவர்ச்சி விசை நலிவாக உள்ளதோ அவடத்தை பிரியும். இப்போ எல்லாம் சர்வசமமான காந்தமாக இல்லாமல் இருந்து ஏதாவது ரெண்டு காந்தங்களுக்கு இடையில் அதில் ஸ்ட்ராங் வந்து குறைய இருந்தால் அதில் வலு காந்தத்தில் சக்தி வந்து குறைய இருந்தால் அவடத்தை பிரியும். சரியான பிள்ளையார் இப்போ நான் மெல்ல 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 இழுக்கக்கூல எவடத்தை வீக்காக இருக்கோ அவடத்தை உடையும். நாம் அதையும் செஞ்சு பார்த்தோம். ஆகவே பி கூற்று சரி. சி கூற்று என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் எந்த எல்லா காந்தங்களும் சர்வசமமாகவும் 10வது காந்தம் நிலையாக பிடிக்கப்பட்டு 3வது காந்தத்துக்கு கணத்தாக்கு விசை ஒன்று வழங்கப்பட 5வது 6வது காந்தங்களுக்கு இடையில பிரிவடையும். அப்போ இது எல்லாமே நிலையாக பிடிக்க இந்த காந்தம் நிலையாக பிடிக்கப்பட்டு இந்த காந்தத்துக்கு மேலே சடுதியான ஒரு விசையை பிரியோஜனா எவ்வளத்தில் விசையை பிரியோகிக்கணும் அவ்வளோத்தை பிரிக்க அடையும். இப்போ இது ஆறு கடுமையாக செய்வாங்கன்னு சொன்னால் இந்த ரொட்டி அடிக்கிறார்கள் மாண்டாவை பெருசாக உருட்டி போட்டு மாண்டாவை பெருசாக உருட்டி போட்டு இப்படி மெல்ல பிடிச்சி இழுத்தாங்கண்டா அப்படி அவ்வளவு மாண்டா மாண்டாங்கிற மாக்கட்டி பெரிய மாக்கட்டி
அப்படி வரும். டாக்னாவியே ஒரு ஒரு பராட்டாக்கு எவ்வளோ, ஒரு பராட்டாக்கு எவ்வளோ எடுப்பாங்க பிள்ளையா, ஒரு பராட்டாக்கு எவ்வளோ எடுப்பாங்க, இப்படி பிப்பாங்க. நீங்கள் இப்போ நிறைய பார்த்திப்பேன் கடையில், இப்படி பிச்சாங்கன்னு சொன்னால் இவரத்தை பிக்கிறது மட்டும்தான் வரும். இப்படி பிடிச்சி மெதுவாக இழுத்தாங்கன்னு சொன்னால் இந்த மொத்த செட்டும் அப்படி இழுபாட்டுக்கு வரும். பிரஞ்சாப்பிள்ளையார் அதே செட்டப் தனிஞ்சு இப்படி பிடிச்சி இப்படி இழுத்த உடனே இவர் மட்டும் கலண்டு வருவார். எதில் விசை பிரயோகிக்கப்படுதோ அது மட்டும் கலண்டு வரும். காந்த கவர்ச்சியால் ஒட்டுப்பட்டு தானே பிள்ளையால் அப்போ அது இலகுவாக கலன்றும். ஆனால் சீக்கூட்டில் சொல்லாங்க, சுண்டி இழுக்க கொலை அஞ்சாவதுக்கு ஆறாவதுக்கு முடியல பிரியுமாங்க. இல்லை, எதில் விசை பிரயோகிக்கப்படுதோ அது பிரிக அடையும். அப்போ சீக்கூட்டு பிழை. அப்போ ஏஎம்பி மட்டும் சரி. ஆன்சர் மூணாவது. சரி அப்படியா, இது ஒரு ப்ராக்டிக்கலாக யோசித்து வழங்கி செய்ய வேண்டிய கேள்வி. அதுக்கு துணையாக இந்த ரெண்டு கேள்வியும் இருக்கும். சரி அப்படியா, இதை வழங்கி எடுத்துக்கொள்ளும். அடுத்தது 44 கள்ளி. 44 கள்ளி. புறக்கணிக்கத்தக்க அகத்தடையுடைய மின்கலம் ஒன்றை பயன்படுத்தி தரப்பட்ட மின் சுற்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆளி கே ஆனது திறந்துள்ள போதும் மூடியுள்ள போதும் சுற்றை சுற்றி அழுத்தம் மாறும் விதத்தை சிறந்த முறையில் வகை குறிக்கிறத கேட்டிருக்காங்க. இது பாஸ்பேப்பரில் நிறைய தரம் வந்தது. ஆனால் இங்கே நாம் ரெண்டையும் கேட்டிருக்கோம். அப்போ அதனால் இதில் மூலாவது கேஸ் வந்த அப்படின்னு சொன்ன பாஸ் பேப்பர் கிளியர் ஆகியிருக்கிறார்கள். இந்த பேப்பரை மிக இலகுவாக செஞ்சிருப்பாங்க. டி சரி அப்படியா, இது ஆளி. சரி அப்படியா, இப்போ இவ்வளத்தை ஏர்த் பண்ணிக்காங்க. அப்போ மூலாவது கேஸ் என்னென்னு சொன்னால் அப்படியா, மூலாவது சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஆளி திறந்துள்ள போகுது. அப்போ ஆளி திறந்திருக்கவள பிள்ளையால் என்ன நடக்குமென்னு சொன்னால் ஆளி திறந்திருக்கவள நமக்கு மூலாவதாக கேட்டிருக்காங்க. ஆளி திறந்துள்ள போகுது, ரெண்டாவதாக கேட்டிருக்காங்க ஆளி மூடியுள்ள போகுது. அப்போ இது வந்து ப்ளஸ் ஆகிக்க போதும், இது வந்து மைனஸ் ஆகிக்க போதும். அப்போ இவ்வளத்தை ஏர்த் பண்ணியிருந்தா பிள்ளையால் ஆளி திறந்திருந்துச்சுன்னா சுற்றுள்ள மின்னோட்டம் மூடாது. அப்போ திறந்த இடத்தை தவிர ஏனைய எல்லாத்துலேயும் ஒரே அழுத்தம் இருக்கும். அப்போ இவ்வளத்தில் ப்ளஸ் என்னச்சுன்னா பிள்ளையால் ஏயிலேருந்து டி வரைக்கும் ஒரே அழுத்தம் இருக்கும். இவ்வளத்தை ஓப்பன் இருக்கிறதுனால ஏயிலேருந்து டி வரைக்கும் ஒரே அழுத்தம் இருக்கும், ஈயில் வேறு அழுத்தம் இருக்கும். ஆகவே இவ்வடத்தில் ப்ளஸ் என்னச்சுனா இந்த வெற்றில் அழுத்த வேறுபாடு விங்கிறது, வெற்றில் அழுத்த வேறுபாடு விங்கிறது இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அழுத்த வேறுபாடு ஆகும். இப்போ நான் இவ்வடத்தில் பூச்சி அழுத்தத்தை பிரயோகிக்கிறதுனால, புய் தொடுப்பு செஞ்சு பூச்சி அழுத்தத்தை பிரயோகிக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து மைனஸ் வி ஆக வரும். கடை முக்கியம், நான் புய் தொடுப்பை மைனஸில் கொடுத்துருந்தேன்னு நினச்சேன்னா இவ்வடத்தில் அழுத்தம் பூச்சியமாக இருந்திருக்கும், இவ்வடத்தில் அழுத்தம் ப்ளஸ் வி ஆக வந்திருக்கும். அப்போ அழுத்த வேறுபாடு ஆக முக்கியம். இப்போ நேர் பூச்சியமாகிறதுனால மறையில் வர வேண்டிய அழுத்தம் வந்து மைனஸ் வி ஆக வந்திருக்கும். அப்போ ஏயிலேருந்து டி வரைக்கும் அழுத்த வேறுபாடு பூச்சியமாக இருந்திருக்கும். அப்போ ஏயிலேருந்து ஏ பி சி டி இ டி இ இல்லை ஏயிலேருந்து டி வரைக்கும் அழுத்த வேறுபாடு பூச்சியமாகவே இருந்திருக்கும். இப்போ ஈயும் இஞ்சல பக்கம் போகிற சந்திக்காங்களா, இவ்வளத்தை எஃப் ஒன்று இருக்கு. அப்போ இவ்வளோத்து எஃப் ஒன்று இருக்கு. அப்போ ஈயில் அழுத்த வேறுபாடு இவ்வளத்தில் மைனஸுக்கு வருவார். அப்போ ஈயில் அழுத்த வேறுபாடு மைனஸுக்கு வருவார். அப்போ மைனஸ் வி ஈயிலையும் எஃப்லேயும் அழுத்த வேறுபாடு மைனஸுக்கு வருவார். அப்போ டியிலேருந்து ஈக்கு குயிக்காக இந்த மைனஸ் ஈயும் எஃப்பும் அந்த மைனஸ் எடுக்கும். விளைஞ்சா பிள்ளையால் அப்போ அழுத்தம். இப்போ இதே இது நாம் இது திறந்துள்ள போது, திறந்துள்ள போது மூடியுள்ள போது என்ன நடக்கும் மனுஷனா பிள்ளையால், மூடியுள்ள போது மூடியுள்ள போது என்ன நடக்கும் மனுஷனா பிள்ளையால், இதில் ஏயிலேருந்து பி வரைக்கும் பூச்சி அழுத்தமாக இருக்கும். அப்போ மூடித்தாங்கன்னு சொன்னால் இப்படி வரப்போகிறார். அப்போ இந்த மைனஸ் சி வரைக்கும் வருவார்,
இந்த ப்ளஸ் பி வரைக்கும் வருவார். பிக்கும் சிக்கும் இடையில அழுத்தம் வீழ்ச்சி அடையும். ஆகவே இவ்வளவும் பூஜ்ஜியம், இங்கே மைனஸ். அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் இந்த அழுத்த வேறுபாடு வீழ்ச்சி அடையும். அப்போ ஏயில் பூஜ்ஜியம், பியில் பூஜ்ஜியம், பியில் இந்த சி வரைக்கும் அழுத்த வேறுபாடு மைனஸ் விக்கு வீழ்ச்சி அடையும். பியில் இந்த சி வரைக்கும், அதுக்கு பிறகு சி டி இ எஃப் எல்லாமே மைனஸ் வோல்ட்டிலேயும். சி டி இ எஃப் எல்லாமே மைனஸ் வியில் இருக்கும். அப்போ சுற்று திறந்துள்ள போது வந்துச்சுன்னா ஓட்டம் ஓடாட்டி இப்படிக்கும், ஓட்டம் ஓடாட்டி தடையில் அழுத்தம் வீழ்ச்சி அடைய மாட்டார். அப்போ இது முழுவதும் ஒரே அழுத்தத்தில் இருக்கும். ஓட்டம் ஓடக்கூட தடையில் அழுத்தம் வீழ்ச்சி அடையும். அப்போ அது மைனஸ் வியாக இருக்கும். அப்போ நமக்கு தரப்பட்ட சுற்றில் தரப்பட்ட 5 விடைகளில் சரியான ஆன்சர் வந்து மூலாவது ஆன்சர். சரியா பிள்ளையால், இது ஒரு இலகு படம் பெருசாகிக்கு, ஆனால் இலகுவான கேள்வி. இதை வழங்கி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளையால். அடுத்த 45 கேள்வி. தட்டையான வட்டமுடைய பாதத்தை உடைய 6 கால்களை கொண்ட பூச்சி ஒன்று நீர் மேற்பரப்பில் 4 கால்களை வைத்து மட்டுமட்டாக சமநிலையில் நிற்கிறது. பூச்சியின் மேல் சிறிய இலை ஒன்று விழும்போது மேலதிக 2 கால்களையும் நீரில் வைத்து மட்டுமட்டாக மீண்டும் சமநிலை அடைகிறது. இலை விழுவதால் ஏற்படும் கணத்தாக்கு புறக்கணிக்கத்தக்கது எனவும் பாதத்தின் ஆரை ஆர் எனவும் நீரின் மேற்பரப்பு இழுவை எல் டி எனவும் கொள்க. பூச்சியின் மேல் விழுந்த இலையின் நிறைய கேட்டிக்காங்க. அப்போ பூச்சி ஒன்று ஆரம்பத்தில் அவர் வட்டமான பாதத்தை உடையவராம். அப்போ அவர் பாதத்தின் ஆரை வந்து ஆறாம், ஆர் பாதத்தின் ஆரை. அப்போ இவரை பாதத்தின் ஆரை ஆரம்பிச்சுன்னா இதில் சுற்றளவு வந்து 2πr விளைஞ்சா விளையால். அப்போ அலகு நீளத்தில் தாக்குற விசை தானே பரப்புழுவை. ஆகவே ஒரு காலில் தாக்குற விசை வந்து 2πrt. அப்போ ஏற்கனவே அவர் சொந்த நிறையின் காரணமாக 4 கால்களை ஊன்றி கொண்டு நிற்கார். நமக்கு இது கேள்வி இல்லை. 2πrt. இப்போ இலையொண்டு அதுக்கு மேலே விழுந்த உடனே அவருக்கு வெயிட் கூடுதோ, தகன மற்ற 2 காலை மூண்டி சமநிலை அடைகிறார் விளைஞ்சா பிள்ளையார். அப்போ மேலதிகமாக விழுந்த இளையிற நிறை வந்து என்னன்னு சொன்னால் இதே போல் 2πrt தர 2 காலுக்கு 4πrt. அப்போ 4πrt தான் இவ்வளவு. ஏன் இந்த கேள்வி போட்டேன்னு சொன்னால், இந்த இப்போ இழைக்கிற எல்லா கேள்வியும் தெரிஞ்சாக்கள் செய்வாங்க, தெரியாதாக்கள் விடுவாங்க. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் பரப்புழுவைக்கு பையார் வர்க்கத்தை வழங்கி வச்சுக்கிறது, அவங்களுக்கு அது தெரியாது. இன்னும் சில ஆக்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால், சுவாதின மேற்பரப்பு 1, 2 குழம்பிக்கிறேன். இங்கே நமக்கு ஒரு மேற்பரப்பு தானே பிள்ளையாளிக்கு. ஆகவே மற்ற விடைகளை வச்சு விடைக்கு வர்றது கடும் கஷ்டம். தெரிஞ்சாக்களுக்கு ஆக சுலபமாகிக்கும், தெரியாதாக்களுக்கு தெரியாதான். ஆகவே ஆன்சர் வந்து 4πrt நான் 2வது ஆன்சர். ஒரு இலகுவான கேள்வி. சரியா பிள்ளையால், நமக்கு தெரிய இவரை மொத்த நிறைய கேட்டிருந்தால் நாம் இதோட இந்த இவரை 8 கூட்டிக்கணும். அப்போ 8 x 4 12πrt வந்திருக்கும், இலை சக பூச்சிர நிறைய சேர்த்து. சரியா பிள்ளையால், அப்போ அது நடக்கிறது எல்லாம் இருக்கு. அப்போ இதை வழங்கி வச்சுக்கொள்ளும். நாற்பத்தி ஆறாம் கேள்வி. இது சி சி ஏ பி புள்ளி ஆர். புள்ளி பி வந்து ஆர் தூரத்தில் இருக்கு. தனியாக்கிய வெற்றிடத்தில் உள்ளாரை சிமோலே வெளியாரை வெறியாக வெளியாரை சிமோல் பியும் உடைய
கடத்தும் கோள ஓட்டின் மத்தியில் ஆரை சி உள்ள கடத்தும் திண்ம கோளம் வைக்கப்பட்டு உட்கோளம் கமா வெளிக்கோளங்களுக்கு முறையே ப்ளஸ் கியூ ப்ளஸ் ப்ளஸ் கியூ ஒன் ப்ளஸ் கியூ டூ ஆகிய ஏற்றங்கள் வழங்கப்படுகின்றன. அப்போ உள்ளுக்கு ப்ளஸ் கியூ ஒன் கொடுக்காங்க, இந்த கோளத்துக்கு ப்ளஸ் கியூ ஒன் கொடுக்காங்க, இந்த கோளத்துக்கு ப்ளஸ் கியூ டூ கொடுக்காங்க. இந்த கேள்வி வந்து 2007 வந்த எம்சிக்யூவில் வச்சு எடுக்கப்பட்ட கேள்வி பிள்ளையால் ப்ளஸ் கியூ டூ கொடுக்காங்க. இப்போ கோளங்களின் மையத்திலிருந்து ஆர் தூரத்தில், ஆர் பெருதியே, அப்போ இந்த தூரத்தில், இந்த தூரத்தில் ஆர் சிறுதியேன்னு சொன்னால் இந்த இந்த கோளத்துக்கு உள்ளுக்கும் இதுக்கு வெளியில், அப்போ இந்த புள்ளியில் ஆர் சிறுதியே தூரத்தில் உள்ள புள்ளி பியில் உருவாகும் மின்னழுத்தத்தை கேட்டிக்காங்க. சரியா பிள்ளையால், அப்போ நமக்கு இங்கே தேவை என்னென்னு சொன்னா பிள்ளையால் தூண்டிய ஏற்றங்களை பார்க்கணும். உட்கோளத்துக்கு கியூ ஒன் கொடுக்காங்க, வெளிக்கோளத்துக்கு கியூ டூ கொடுக்காங்கண்டா. இந்த கியூ ஒன்னின் காரணமாக உள்மேற்பரப்பில் தூண்டப்பட்ட ஏற்றம் வந்து மைனஸ் கியூ ஒன் இருக்கும், மைனஸ் கியூ ஒன் இருக்கும். இங்கே தூண்டப்பட்ட இது மைனஸ் கியூ ஒன் ஆனால் இது ப்ளஸ் கியூ ஒன் ஆகும். அப்போ கியூ டூ எங்கே, கியூ டூ வெளியேக்கும். கியூ டூ வெளியேக்கும். ஆகவே நாம் இந்த கியூ ஒன்னின் காரணமாக இங்கே ஒரு கியூ ஒன் இருக்கும். முடிஞ்சா பிள்ளையால், அப்போ மொத்த ஏற்றத்தை பார்த்தோம்னா இந்த கியூ ஒன்றும் இந்த கியூ ஒன்றும் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உட்கோளத்துக்கு வழங்கப்பட்ட கியூ ஒன் என்ன ஆகிக்கும், வெளிக்கோளத்துக்கு வழங்கப்பட்ட கியூ டூ என்ன ஆகிக்கும். முடிஞ்சா பிள்ளையால், அப்போ தூண்டலால் தான் உள்மேற்பரப்பிலையும் வெளிமேற்பரப்பிலையும் வருது. இப்போ நமக்கு இங்கே ஒரு விஷயம் உண்டிக்கு என்னென்னு சொன்னால் பிள்ளையால், இங்கே நமக்கு ஒரு விஷயம் உண்ட கட்டாயம் விளங்கெடுக்கணும். என்னன்னு சொன்னால் இதில் ஒரு புள்ளியில் நமக்கு எந்த இடத்துல கருத போனாலும், எந்த இடத்துல கருத போனாலும் ரெண்டு விஷயமாக முக்கியம், ரெண்டு விஷயமாக முக்கியம். மூலாவது விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளையால், மூலாவது விஷயம் இங்கே நாம் கருதப்பட போகிற புள்ளியை, எந்த புள்ளியை கருதுறோமோ அதை ஆரையாக கொண்ட ஒரு கோளத்தை கருதணும். ரெண்டாவது ஏற்றம் இருக்கிற கோளத்தை கருதணும். இந்த ரெண்டு கோளத்தில் எது உள்ளுக்கு இருக்கோ அவரை கொண்டு மையத்தில் வைக்கணும். இது அணிஞ்சிருக்கிற கன்செப்ட். இப்போ எல்லாத்துக்கும் விபி சாமன் ஒண்டிங்கில் ஃபோ பை எப்சைலனோட எடுத்து நினச்சின்னா பிள்ளையால், ஒண்டிங்கில் ஃபோ பை எப்சைலனோட எடுத்து நினச்சேன்னா, இப்போ இந்த பிஐ ஆரையாக கொண்ட கோளத்தை நான் எடுத்தேன்டா, பிஐ ஆரையாக கொண்ட கோளத்தை எடுத்து நினச்சேன்னா கியூ ஒன் வந்து உள்ளுக்கு இருக்கு. அப்போ கியூஐ ஆரையாக கொண்ட பிஐ ஆரையாக கொண்ட கோளத்தை விட இந்த கோளம் உள்ளுக்கு இருக்கிறதுனால இந்த இவரை மையத்தில் கொண்டு போனேன்னு சொன்னால் தூரம் வந்து ஆர் தூரத்தில் இருப்பார். அப்போ கியூ ஒன் வந்து பியிலேருந்து ஆர் தூரத்தில் இருப்பார். அப்போ ப்ளஸ் கியூ ஒன் இங்கிள் ஆர், ப்ளஸ் கியூ ஒன் இங்கிள் ஆர். இப்போ என்ன செய்ய போகிற மனுஷனா பிள்ளையால், இந்த மைனஸ் கியூ ஒன் எடுத்த மனுஷன்னா, மைனஸ் கியூ ஒன் எடுத்தமெண்டா, இந்த மைனஸ் கியூ ஒன்னை ஆரையாக கொண்ட கோளத்தை பார்த்தமெண்டா, இந்த கருப்பால் நான் கீறி இருக்கிற பிங்கிற கோளம் வந்து உள்ளுக்கு இருக்கு. ஆகவே இந்த புள்ளி பியை மையத்துக்கு கொண்டு போகணும். இப்போ ஏற்றம் வழியே, ஆரம்பத்தில் புள்ளி பி வழியே ஏற்றம் உள்ளுக்கு, இப்போ மாறி கியூ வழியே பி உள்ளுக்கு, அப்போ இவர் வந்து மையத்துக்கு நடுவில் வைத்திருவர். ஆகவே இப்போ மைனஸ் கியூ ஒன் நீங்கள் ஏவரப்புறார். அப்போ இந்த கோளம் வெளியேக்கிறதுனால அதில் ஆரையை போடுவேன். அப்போ மைனஸ் கியூ ஒன் நீங்கள் ஏ. இப்போ ஆக வெளியேக்கிற கோளத்தை பார்த்தோம்னா ஏற்றம் வெளியே இறுக்கி புள்ளி மையத்துக்குள்ளே போக போகுது. அப்போ ப்ளஸ் கியூ ஒன் ப்ளஸ் கியூ டூ விங்கிள் பி, ப்ளஸ் கியூ ஒன் ப்ளஸ் கியூ டூ விங்கிள் பி. ஆகவே இதுதான் ஏற்றம். அப்போ நமக்கு விடையை பார்த்தோம்னு சொன்னாப்பிள்ளையால், கியூ ஒன் நீங்கள் ஆர், மைனஸ் கியூ ஒன் நீங்கள் ஏ, ப்ளஸ் கியூ ஒன் ப்ளஸ் கியூ டூ விங்கிள் பி. அப்போ ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர். இதை வழங்கி எடுத்துக்கொள்ளும் பிள்ளையால். நாற்பத்தி ஏழாக இல்லையே பாருங்கள் பிள்ளையால், படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு டி அடர்த்தியுடைய கொங்கிரீட்டினால் உள்ளாரை ஆர் ஒன்னும் வெளியாரை ஆர் டூவும் உடைய பொல் உருளை செய்யப்பட்டுள்ளது. உருளையின் தட்டையான இரு அந்தங்களும் புறக்கணிக்கத்தக்க தடிப்பும் திணிவும் உடைய மூடுகையால் நீர் உட்செல்லா வண்ணம் அடைக்கப்பட்டுள்ளது. உருளையானது ரோ அடர்த்தியுடைய நீர்த்தொட்டியில் இடப்படும் போது மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்கிறதேன் விகிதம் ஆர் ஒன் நீங்கள் ஆர் டூ கேட்டுக்காங்க. இது எஸ்ஐக்கும் வரப்போகிற கேள்வி பிள்ளையால், எஸ்ஐக்கிற கேள்வி இது. அப்போ இதில் நாம் ஒரு மூடுகையால் மூடி என்ன செய்கிற மாட்டேன்னா பிள்ளையால்,
ரோ அடர்த்தியுடைய திருவத்துக்களை போடக்கலை மட்டுமட்டாக அமிழ்ந்து மிதக்குன்னு சொன்னால் அவர் நிறை சமன் மொத்த கனவளவால் உருவாக்கப்படுற மேலே வெரி சிம்பிள். ஆகவே இந்த ஆரை R1, இந்த ஆரை R2, நீளம் L, இவர் அடர்த்தி பொருள் அடர்த்தி D, திரவத்தின் அடர்த்தி ரோ ஏண்டா நிறை சமன் மேலுதப்பு. இது மூணு மெதத்தில் செய்ய முடியாது, மூணு முறையே சமன்பாடு தான். நிறை சமன் மேலுதப்பு. ஆகவே நிறையங்கிற என்னென்னு சொன்னால் பிள்ளையால் இவரை குறுக்குவட்டு பரப்பளவு தர நீளம் பை R2 வர்க்கம் மைனஸ் R1 வர்க்கம், இதான் குறுக்கோடு பரப்பளவு தர நீளம் எல். பை ஆர் வர்க்கம் எல்லுங்கிறது இது உருவாக்கப்பட்ட உண்மையான பதார்த்தத்திற கனவளவு, உள்ளுக்கிற கனவளவு இல்லாமல் திரவிய திரகனவளவு, அந்த அந்த மெட்டீரியலில் கனவளவு பையார். இந்த கனவளவை நான் அதில் அடர்த்தியால் பெருக்கினேன் நினச்சேன்னா திணிவு வெறும், ஜியால் பெருக்கினேன் நினச்சேன்னா நிறை வெறும். ஆகவே இந்த நிறை சமன் இதில் மேலுதைப்பு. அப்போ மேலுதைப்புங்கிறது இவர் வெளிக்கனவளவால் உருவா இடம்பெயர்க்கப்படுற பாய் நிறை. அப்போ பை R1 வர்க்கம் R2 வர்க்கம், அப்போ வெளிக்கனவளவு என்ன பிள்ளையால் பை R2 வர்க்கம், பை R2 வர்க்கம் தர நீளம் வந்து எல். அப்போ இதான் கனவளவு தர பாயிர அடர்த்தி ரோ தர ஜி. ஆகவே இங்கே நாம் எல்லாத்தையும் வெட்டின மனுஷன் பிள்ளையால் எல்லாத்தையும் வெட்டி போட்டு நாம் R2 பிரிப்போம். அப்போ எல்லாத்தையும் வெட்டி போட்டு R2 பிரித்த மனுஷனா ஒன்று சாய R1 R2 வர்க்கம் ஒன்று சாய பை பை எல் ஜிஎல் அம்பேத்திரம். நான் டியை கொண்டு அங்கே பிரிக்கேன் ரோவிங்கிள் டி. இப்போ நம்ம கேட்டது R1 R2 விகிதம் கேட்டிக்காங்க. அப்போ R1 R2 விகிதம்ங்கிறது R1 R2 சமன் ஒன்று சாயன்னு சொன்னால் இது இஞ்சலை வந்து களிப்படும். அப்போ டி மைனஸ் ரோவிங்கிள் டீட வர்க்க மூலம் அப்போ ஆன்சர் வந்து அஞ்சாவது ஆன்சர். இதை நீக்கல் முறையில் செய்கிற அப்படின்னு சொன்னால் இதை நீக்கல் முறையில் செய்கிற அப்படின்னு சொன்னால் மட்டுமட்டாக மிதக்குதுன்னு சொன்னால் இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த இடைவெளி இல்லாட்டி, அதாவது உள்ளுக்கிற இடைவெளி இல்லாட்டின்னு சொன்னால் R1 சமன் பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் பொருள் அடர்த்தியும் திரவத்திற அடர்த்தியும் சமனாக வரும். அப்போ R1 சமன் பூஜ்ஜியமாக போல நமக்கு R1 R2 இந்த விகிதமும் பூஜ்ஜியமாகணும். அப்போ இந்த விகிதம் பூஜ்ஜியமாக முடிஞ்சுன்னா R1 பூஜ்ஜியமாக போல ரெண்டு அடர்த்தியும் சமனாகணும், அந்த விகிதம் வந்து பூஜ்ஜியமாகணும். அப்போ மூலாவது R1 வந்து பூஜ்ஜியமாக போல நமக்கு ரெண்டு அடர்த்தியும் சமனாக போல பூஜ்ஜியமாகணும். அப்போ ரோ சமன் டி ஆக போல பூஜ்ஜியமாகிற விடைகளை பார்த்தோம்னா நமக்கு நாலாவது விட கீழுக்கு பூஜ்ஜியமாகி முடிவிலி ஆயிரும், அஞ்சாவது விட மட்டும்தான் மேலுக்கு பூஜ்ஜியமாகும். ஆகவே நாம் நீக்கல் முறையை பாவிக்க போல ரோசாமன் டியை பிரயோகித்தோம்னு சொன்னால் ரோசாமன் டியை பிரயோகிக்க போல நமக்கு ஃபுல்லாக இது ஹொலோ இல்லாமல் சொலிடாக மாறிடும், அதாவது பொல் உருளை இல்லாமல் திண்மை உருளையாக மாறிடும். அந்த டைமில் நமக்கு பூஜ்ஜியம் வர ஒரே ஒரு விடை வந்து அஞ்சாவது விடை மட்டும்தான். ஆகவே இந்த கேள்வி இப்படி செய்கிறது லாங் மெத்தட், நீக்கல் முறையில் செஞ்ச மனுஷன்னா அஞ்சாவது ஆன்சர் அண்ணா வந்துடும். சில விளையால் அஞ்சாவது ஆன்சர் அண்ணா வந்துடும். இதை விளங்கி எடுத்துக்கொள்ளும். நாற்பத்தெட்டாங்கல்லையா பாருங்கள் பிள்ளையால், நான்கு டயர்களும் சுழல முடியாதவாறு இறுகிய எம் திணிவுடைய விளையாட்டுக்கார் ஒன்று சீரான காந்தப்பாயாளத்தை பீட்க்கு செங்குத்தான மேற்பரப்புடைய ஒப்பமான தளத்தில் படத்தில் காட்டியவாறு வைக்கப்பட்டு இரு டயர்களையும் இணைக்கும் எல் நீளமுடைய கடத்தி அச்சுக்கு மின்னோட்டம் ஐ வழங்கப்படுகிறது. காரின் தொடக்க ஆரம்பிகள் கிடையாங்க. நமக்கு தெரியும் பிள்ளையால் நமக்கு இது செங்குத்தாக எல் நீளம் அப்படின்னு சொன்னால் இங்கே வழங்கப்படுற விசை வந்து எஃப் சாமன் BIL. அப்போ BIL சாமன் MA, எஃப் சாமன் MA. ஆகவே ஆரம்புகள் சாமன் BIL எம். இதான் தொடக்க ஆரம்புகள். ஏன் தொடக்க ஆரம்புகள் எடுக்க சொல்லி கண்டா அந்த பெக் இஎம்எஃப் கருதாமல் இப்போ திசை பார்க்குறேன்னு சொன்னால் பிள்ளையால் திசை பார்க்குறேன்னு சொன்னால் மின் இப்படி இருக்கும், மின்னோட்டம் இப்படி இருக்கும், காந்தப்பாய் அடர்த்தி மேலே கிரிக்கும். ஆகவே முன்னோக்கின திசையில் விசைதாக்கும். இது ஒரு ஆக இலகுவான கேள்வி, நீங்கள் வழங்கினார்கள் அண்ணா செஞ்சிருப்பேன். ஆக இலகுவான கேள்வி. ஆகவே
ஆறு முடிகள் வந்து முன்னோக்கி இவ்வாறு இருக்கும். அப்போ மூலாவது ஆன்சர் இந்த கேள்வியில் ஒன்றுமே இல்லை. சரி, அப்படியால் மூலாவது ஆன்சர் இதில் இவ்வளோத்தையும் விளங்கெடுத்துக்கொள்ளுங்க அப்படியால். சரி, அப்படியால் அது ஒரு இலகுவான கேள்வி, விளங்கெடுத்துக்கொள்ளுங்க. நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பிள்ளையால், 49வது கேள்வி. ஒவ்வொன்றும் பரப்பளவு ஏ உடைய PQRST எனும் 5 மெல்லிய தட்டை உலோகத் தகடுகள் அவற்றுக்கிடையே சம இடைவெளி டியில் இருக்குமாறு வெற்றிடத்தில் சமாந்தரமாக வைக்கப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சுற்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆளி கே ஆனது மூடியுள்ள போதும் திறந்துள்ள போதும் XY-க்கு இடையிலான சமவெளி கொள்ளளவத்தை கேட்டியாங்க. இந்த கேள்வி வந்து நமக்கு 2013 49வது கேள்வி, 2020 50வது எம்சிக்கியில் வந்த டைப்பில் வந்த கேள்வி அப்படியா. ஆனால் இங்கே எல்லாமே தொடுபாட்டு. அப்போ இந்த படத்தில் சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டு, அப்போ எல்லாமே தொடுபாட்டதுனால ஃபுல்லாக எல்லாத்திலையும் ஒரே அழுத்தம் இருக்கும். அப்போ எல்லா தகட்டிலையும் ஒரே அழுத்தம் இருக்குங்கிறதுனால அங்கே கொள்ளளவு மிரிக்க மாட்டான். அப்போ ஆன்சர் வந்து 0.0 ஆன்சரை மாற்றினேன். படத்தை மாற்றிலாம், எக்ஸாம் ஹோல்டில் அந்த படத்தை மாற்றிலாங்கிறதுக்காக வண்டி ஆன்சரை 0.01 சொல்லி மாற்றினோம். இப்போ இந்த 2020 50வது எம்சிக்கியை செய்கிற முறையை வழங்கப்படுத்துகிற பிள்ளையால் இதை வச்சு நீங்கள் 2013 கேள்வியை செய்யணும். இப்போ இந்த 2020 50வது எம்சிக்கு இதை பாருங்கள் பிள்ளையால். இதில் 5 தகடு இருக்கி, 5 தகடு இருக்கி. இப்போ PQRST இந்த 5 தகடு இருக்கி. இதில் இதில் எக்ஸ் இருக்கி, இதில் ஒய் இருக்கி, இது ரெண்டும் தொடுபாட்டிருக்கி, இது ரெண்டும் தொடுபாட்டிருக்கி. சரி அப்படியால், இது ரெண்டும் தொடுபாட்டிருக்கி. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் மனுஷனா பிள்ளையால், இதில் நமக்கு கொள்ளளவங்களை பற்றி பார்த்தோம்டா. இது ஒரு கொள்ளளவு, இது ஒரு கொள்ளளவு, இது ஒரு கொள்ளளவு, இது ஒரு கொள்ளளவு, 4 கொள்ளளவு கிடைக்கும். நமக்கு XY கடையில் கேட்காங்க. இந்த கேள்வி இலகுவாக செய்யப்படுது அப்படியால், எது ரெண்டு கடையில் கேட்காங்களோ அது ரெண்டையும் தூரத்தில் எழுது. XY எக்ஸும் ஒய்யும் என்ன இருக்கு. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படியால், இதில் நமக்கு ஒரே அழுத்தத்தில் வரக்கூடிய எல்லாமே ஒரு புள்ளியில் குறிக்கணும். ஆக முக்கியம் எது ரெண்டு கடையில் தேவையோ அது ரெண்டையும் தொங்கல் எழுதிப்பட்டு ஏனைய புள்ளிகள் நடுவில் வரணும். ஆனால் ஒரே அழுத்தத்தில் வாரது ஒரு புள்ளியாக வரணும். இப்போ இது இதில் பியும் எஸ்ஸும் ஒரே அழுத்தத்தில் இருக்கிறதுனால பிக்கும் எஸ்ஸுக்கும் சேர்த்து ஒரு புள்ளி தான் பாவிக்கணும், பி அல்லது எஸ். வையும் டீயும் ஆறும் டீயும் ஒரே அழுத்தத்தில் இருக்கிறதுனால ஆறுக்கும் டீக்கும் பாரா ஒரே புள்ளி தான் பாவிக்க போகிறோம். ஆகவே எக்ஸையும் ஒய்யையும் கீறிட்டோம், இடையில் இருக்கிற வேறால் ஆரம்பிச்சுன்னா பிள்ளையால் பி இருக்கார். ஆகவே பி இருக்கார், ஆறுக்கு பல வை இருக்கு, எஸ்ஸுக்கு பல பி இருக்கு, டிக்கு பல வை இருக்கு. சரி அப்படியா, அப்போ இது ரெண்டும் தான் வரப்போகுது. அப்போ எக்ஸ் எழுதிட்டோம், வை எழுதிட்டோம். இப்போ பியும் எஸ்ஸும் தான் புதுசாக வரப்போகிறாக்கள். அப்போ பியும் எஸ்ஸும் தான் புதுசாக வரப்போகிறாக்கள், டிக்கு பல வை இருக்கு. இப்போ நான் தொடரையும் சமாந்திரத்தையும் குறிக்க போகிறேன் பாருங்கள் பிள்ளையால். இப்போ மூலாவது கொள்ளளவு பிக்கும் எக்ஸுக்கும் இடையில் இருக்கு. அப்போ மூலாவது கொள்ளளவு பிக்கும் எக்ஸுக்கும் இடையில் இருக்கு. ரெண்டாவது கொள்ளளவு இது மூலாவது கொள்ளளவு, ரெண்டாவது கொள்ளளவு கியூவுக்கும் ஆறுக்கும் இடையில் இருக்கு, அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் இருக்கு. அப்போ ரெண்டாவது கொள்ளளவு எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் இருக்கு. அது ரெண்டுக்கு இடையில் ஒரு கொள்ளளவை போட்டு தொடுக்கிற அவ்வளோ நம்பர் ஒன்றும் இல்லை. மூணாவது கொள்ளளவு ஒய்க்கும் எஸ்என்ஸ் என்ன பி, ஒய்க்கும் பிக்கும் இடையில் இருக்கு. மூணாவது கொள்ளளவு ஒய்க்கும் பிக்கும் இடையில் இருக்கு. நாலாவது கொள்ளளவு என்ன இருக்கு, பிக்கும் வைக்கும் இடையில் இருக்கு. அப்போ நாலாவது கொள்ளளவு திருப்பி பிக்கும் வைக்கும் இடையில் இருக்கு. இப்போ இது ரெண்டு சமான கொள்ளளவம், இது சி அண்ட் சென்னா. இப்போ ரெண்டு ஏ எப்சைலன் நோடிங்கள் டி நமக்கு தெரிந்தானே பிள்ளையால். அப்போ இது எல்லாமே ஏ எப்சைலன் நோடிங்கள் டி தான். அப்போ இதை நான் சி அண்ட் சொல்லி எடுத்தேன் சென்னா, இது எல்லாமே சி தான். அப்போ ரெண்டும் சமாந்தரமாக வாரதுனால இது 2C, 2C-யோட ஒன்று தொடராக வரக்கோல ரெண்டு தர ஒன்று, ரெண்டையும் முன்னால் 3. அப்போ ரெண்டிங்கள் 3C வரும், ரெண்டிங்கள் 3C வரும். இப்போ இதோட ஒன்று தொடராக வாரத்தினால இன்னொரு சியை கூட்டுறேன். அப்போ 5C 3, அப்போ 5C 3, அப்போ 5AY நோடிங்கள் டி, 5C இப்போ சி என்ன இருக்கு, 5AY நோடிங்கள் 3D. அப்போ ஆன்சர் வந்து 2வது ஆன்சர்,
அம்பதாக்களைய பாருங்க பிள்ளையார். இது எல்லாத்திலையும் தடைகள் 10 தடைகள் இருக்கு. இவரத்தை தவிர மத்த எல்லாத்திலையும் 10 தடைகள் இருக்கு. சரி அப்பள இவரத்து ஒரு அம்பியர் மானி இருக்கு. 10 தடைகள் இருக்கு. இப்ப ஒவ்வொன்றும் 2 ஓம் தடையுடைய 10 தடைகள் புறக்கணிக்கத்தக்க அக தடையுடைய 3 வோல்ட் மின்கலத்துடன் இலட்சிய நடத்தையை காட்டும் அம்பியர்மானியுடன் தொடுக்கப்பட்டு படத்தில் காட்டியவாறு 0.4 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள மூடிய சுற்று ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றின் முழு பரப்பிலும் சீராக உள்ள தாளின் தளத்துக்கு செங்குத்தாக உள்நோக்கிய திசையில் சீராக பரவியுள்ள அப்ப உள்நோக்கிய திசையில உள்ள காந்தப்புல வைக்கப்படுகிறது. காந்தப்பாய அடர்த்தி பருமன் 2 டெஸ்லா பர் செகண்ட் எனும் வீதத்தில் குறையுமாயின் அம்பியர் மாநில வாசிப்பை கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு தேவையான பிள்ளையால் நமக்கு மின்னியக்க விசை சமன் மைனஸ் இருக்கட்டும் டி இன்டூ பிஏ இங்கிள் டி, அதாவது காந்தப்பாய மாற்ற வீதம். அப்போ காந்தப்பாய மாற்ற வீதம், அப்போ காந்தப்பாயம் மாறுது 0.4 பரப்பளவு எவ்வளவுன்னு சேனா பிள்ளையால் காந்தப்பாயம் 2 டெஸ்லா பர் செகண்டில் மாறுது, காந்தப்பாயம் 2 டெஸ்லா பர் செகண்டில் மாறுது, பரப்பளவு வந்து 0.4. ஆகவே நமக்கு மின்னியக்க விசை வந்து 0.8 வோல்ட் வரப்போகுது. மின்னியக்க விசை வந்து 0.8 வோல்ட் வரப்போகுது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த 8 வோல்ட் வந்து இதோட 3 கூட்டுப்படுமா கழிப்படுமா இது மட்டும் நான் நினைக்க இல்லை. அப்போ 3 கூட்டுப்படுமா கழிப்படுமான்னு பார்த்தோம்னா, இது எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இந்த சுற்றில் எண் வந்து இப்போ நான் காந்தப்பாயம் உள்நோக்கி போகுதுன்னு சொன்னால் என்ற இவ்விடத்தில் எண் முனைவு இருக்கும். இப்போ நான் எண் முனைவை இவ்விடத்தை வச்சிருக்கேன். இப்போ நான் கிட்ட கொண்டு போனேன்னு சொன்னால் காந்தப்பாய அடர்த்தி அதிகரிக்கும். எண்ணை இழுத்துன்னு சொன்னால் காந்தப்பாய அடர்த்தி குறைவடையும். விளைஞ்ச பிள்ளையால் அப்போ இஞ்சல பக்கமிக்கிற எண் முனைவை நான் வெளிநோக்கி இழுக்க போல காந்தப்பாய அடர்த்தி குறைவடையும். அப்போ கேள்வியில் குறைவடையன்னு சொல்லாங்கான பிள்ளையால், ஆகவே எண் முனைவை இழுக்கேன். அப்போ எண் முனைவை இழுத்தனண்டா சுற்றில் இஞ்சல பக்கம் என்ன தூண்டப்படும் பிள்ளையால், லென்ஸின் விதிப்படி எண்ணை விலகாமல் தடுக்கிறதுக்கு எஸ் தூண்டப்படும். அப்போ எஸ்ன்னு சொன்னால் நமக்கு படத்தில் தெரியும் எஸ் வந்து இப்படிக்க போகுது. ஆகவே சுற்றில் தூண்டலால் உருவாக்கப்படுற ஓட்டம் வந்து இந்த திசையில் இருக்க போகுது. அப்போ 3 வோல்ட்லேருந்து 0.8 கழிப்பட போகுது. ஏன்னு சொன்னால் இதால் உருவாகிறது மின்கலத்தால் உருவாகிற ஓட்டம் இந்த திசையில் இருக்க போகுது, தூண்டிய ஓட்டம் எதிராக இருக்க போகுது. ஆகவே சுற்றில் தேறிய மின்னியக்க விசை வந்து 3.08 சமன் 2.2 வோல்ட். அப்போ 2.2 வோல்ட் மிச்சமாக இருக்க போகுது. இது 2006 2009 வந்த அதே எம்சிக்யூரு அடுத்த வடிவம். அப்போ 2.2 வோல்ட் சுற்றில் இருக்க போகுது. மொத்தம் 10 ஓம் இருக்கு. அப்போ ஓட்டம் சமன் 2.2 இங்கில் 10 தடை இருக்கு, 1 தடை வந்து 2 ஓம். அப்போ 10 × 2 அப்போ மொத்தம் அப்போ இது வந்து வி இங்கில் ஆர் தான். இது மொத்த அழுத்த வேறுபாட்டிங்கு மொத்த தடை. அப்போ மொத்த தடை வந்து 20 ஓம். அப்போ 2.2 20 பிரித்தமன்னு சொன்னால் 0.11 அம்பியர். அப்போ இதான் இந்த கேள்விக்கு விடை. அப்போ ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். சரியா பிள்ளையா? அப்போ ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். இது இந்த கேள்வியும் வழங்கினாங்களுக்கு இந்த கேள்வியில் ஒன்றுமே இல்லை. இது ஒரு இலகுவான கேள்வி. அப்போ பேப்பரில் இருக்கிற எம்சிக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் பிள்ளையால். இதில் எப்படி எப்படி இந்த கேள்வியில் செஞ்சோமோ எல்லாத்தையும் முழுமையாக வழங்கி எடுத்துக்கொள்ளுங்கள்.